இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் என்னென்ன பொருட்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு சொம்பு வாங்கி கொடுக்குறோம் பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பு உங்களுக்கு சௌகரியமான சொம்புகள்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது அந்த அபிஷேக சொம்பு வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து நிறைவான செல்வங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கும்பம் இந்த கும்பம் அதே மாதிரி எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி கொடுக்கும் பொழுது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே நமக்கு இருக்கக்கூடிய பதவி எப்பவுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண் மலர் வாங்கி கொடுக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா நமக்கு உடம்புல கண் சம்மந்தமான உபாதைகள் நிச்சயமாக வராது அதே மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள் கிரீடம் வாங்கி கொடுக்கும்போது பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் சுவாமிக்கு நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துன்னு அப்படின்னு சொல்லுவோம் சுவாமிக்கு குத்து வழக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது வீட்டில் வந்து பார்த்துட்டு யாருக்கா யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி சுவாமிக்கு மாதம் மாதம் நல்லெண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சுவாமி கோயிலில் வந்து பார்த்துட்டே ஏதேனும் தண்ணி வரத்துக்கு அந்த கோயிலில் தண்ணியே கிடையாது நீங்கள் அந்த வந்து பைப்பெல்லாம் மாட்டி கொடுக்குறீல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செல்வங்கள் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபுரம் கட்டுறதுக்கு நீங்கள் தான் உதவி செஞ்சல் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் குடும்பத்தினுடைய வளர்ச்சி வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கோயிலில் கலசங்கள் அந்த கலசங்கள் வாங்கி கொடுத்தல் கோபுர கலசங்கள் வாங்கி கொடுத்தல்னால் அது கோடி புண்ணியத்தை தரும் நம்மளுடைய இப்போ சங்கத்தினர் புத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த சுவாமிக்கு வந்து கோயிலுக்கு தேவையான மாதாந்திர செலவுகள்னு சொல்லுவா அதாவது மாதாந்திர செலவுக்காக கொடுக்கும்போது வீட்டில் சுபீட்சை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதா மாதம் நேவேதயத்துக்கு அரிசி நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அன்னபூர்ணியுடைய திவ்யகடாட்சம் நம்மளுக்கு என்றைக்குமே நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாதத்துக்கு கட்டளதாரராட்ட ஒரு அபிஷேகத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் அந்த மாதம் பூரா உங்களுக்கு வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறதாக இருந்துருக்கும் கோயிலில் சுவாமிக்கு அஸ்திரம் அதாவது வேலாகவோ சூலாயுதமாகவோ அஸ்திரங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறது வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ அல்லது பித்திரையிலையோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது அஸ்திரங்கள் இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பயம் என்பது போய்விடும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் கோயிலில் நடக்கக்கூடிய யாகங்களுக்கு பங்கேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு பெரிய புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நம்ம சங்கத்தினர் விருத்தியாகிறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி கோயிலில் வாங்கி தரக்கூடிய பொருட்களும் அதற்குண்டான பலாபலன்களும் பற்றி நம்ம பார்த்தோம் இப்படி கும்பாபிஷேகத்துக்கு நிறையா வாங்கி கொடுப்பீங்க அதுமாதிரி கோயில் கட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலை வைத்த ஊரும் அந்த ஊர் இருக்கும்பொழுது அந்த ஊரை வைத்து அந்த மக்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கங்கிறது அந்த காலத்தை தொட்டு வரக்கூடிய அற்புதமான விஷயம் இன்றைக்கி பேர்களில் சொல்லும்பொழுது பார்த்துக்கலாம் நிறையா பேர் அந்த குடும்பம் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அண்ணாமலைன்னு பேர் வைக்கும்பொழுது பொழுது திருவண்ணாமலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் சிவபெருமானுடைய பேர் வைக்கும்பொழுது அவங்க வழிபாட்டு பாற்ற முப்பாற்றிலருந்து சிவபெருமானை வழிபடுறத இஷ்ட தெய்வமாக வழிபடுறதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் பழனி அப்படின்னு பேர் வைக்கும்போது முருகப்பெருமானை வழிபடுறதை நம்ம பார்க்க முடியும் ஆறுமுகம்னு பேர் வைக்கும்பொழுது பொழுது அந்த முருகப்பெருமானை வழிபட்ட விஷயங்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டா பாட்டனார் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கங்கிற ஒரு பெருமை நம்மளுக்குள்ளே இருந்துருக்குங்க உண்மை அந்த ஆலயம் ஆலயத்தின் பெருமைகள் நம் பேர் சொல்லும் நம்ம குழந்தைகளை வாழ வைக்கும் ஸோ இப்போ ஏற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ரகசியம் சூட்சம் அடைஞ்சு தான் வேதிக் சக்சஸ்ஃபுல் மந்திரா இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிமிடெட் சீட்ஸ் இதில் நீங்களும் பங்கேற்பது விசேஷ பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்